வணக்கமானவர்களே எட்டாம் வகுப்பு இயல் எட்டு உரைநடை உலகத்தில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பெரியருக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த அயோத்திதாசரின் சிந்தனைகள் வாருங்கள் காணலிக்குள் செல்லலாம் எட்டாம் வகுப்பு இயல் எட்டு உரைநடை உலகத்தில் அயோத்திதாசர் சிந்தனைகள் ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிந்து விடுவதில்லை நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றில் நிலையான இடத்தை பெற்றுத் தருகின்றன ஒரு காலத்தில் மக்களின் மனத்தில் நின்றவர்கள் பிற்காலத்தில் மக்கள் நினைவில் மறைந்து போகின்றனர் கால வெள்ளத்தில் மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு அப்படிப்பட்ட சிந்தனையாளர் ஒருவரைப் பற்றி அறிவுமாமானவர்களே அயோத்திதாசர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் இவர் பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார் அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டார் சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர் இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர்தான் அயோத்திதாசர் இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுவர் அயோத்திதாசரின் வாழ்க்கை அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே திங்கள் இருபதாம் நாள் சென்னையில் பிறந்தார் இவரது இயற்பெயர் காத்தவராயன் என்பதாகும் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார் அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார் தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக வைத்துக் கொண்டார் நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவுக்கு சென்றார் அங்கு கூலி தொழிலாளர்களுக்காக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார் பின்னர் இவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார் சிந்தனைகளின் அடித்தளம் அயோத்திதாசர் தமிழ் மட்டுமன்றி பாலி வடமொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் உள்ளிட்ட பல்துறை நூல்களையும் ஆழ்ந்து கற்றார் இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக விளங்கியது இதழ் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார் இவர் தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமன்றி மைசூர் கோலார் ஐதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டினார் இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார் கல்வி சிந்தனைகள் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதினார் அயோத்திதாசர் கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் மக்கள் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று இவர் எடுத்துரைத்தார் வாழும் முறை மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவையாகும் மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும் கோபம் பொறாமை பொய் களவு களவு என்றால் திருட்டு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருட்களை கையாலும் தொடக்கூடாது என்றார் ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பு ஆறுதலும் பெறும் ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும் இத்தகைய நாட்டில் புளியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை அயோத்திதாசரின் கருத்துக்களாகும் தலைமை தகுதி மக்களும் அவர் தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கவனாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும் அவர் மக்களுள் மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் ஏற்பார்கள் கடவுளென துதிப்பார்கள் என்று அயோத்திதாசர் கருதுகிறார் மக்களும் மழையும் மக்களையும் மழையையும் தொடர்படுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கதாகும் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறிமையும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும் அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் குடிமக்கள் இல்லாத அதாவது நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்கிறார் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தும் ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்கவும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தார் இந்த அமைப்பு சாலைகளை அமைத்தல் கால்வாய்களை பராமரித்தல் குடியிருப்புகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமித்தல் பொது மருத்துவமனைகளை அமைத்தல் சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை தொடர்ந்து அவரின் சங்கத்தின் மூலம் வலியுறுத்தினார் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக அமைய வேண்டும் என்று அயோத்திதாசர் கூறுகிறார் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணைத்தரமாக கூறினார் அயோத்திதாசர் அயோத்திதாசரின் தனித்தன்மை அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர் புலவர் நாவலர் பேச்சாளர் எழுத்தாளர் என பலர் இருந்தனர் ஆயினும் பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் வரலாறு தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே எனவே அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக மதித்தனர் அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தின் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சிந்தனைகளாக இருந்தன என்ன மாணவர்களே இந்த காணொளியில் அயோத்திதாசரின் சிந்தனைகளை பற்றி அறிந்தீர்களா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்